सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। नान्गावद् श्लोकम्। स्वयमेव सर्वतः पश्यन् मन्यमानस्वमद्वयम् स्वानन्तमनुभुञ्जानः कालं नय महामते। தத்துவ உபதேசத்திற்கு பிறகு இந்த ஞானத்தை அடைந்து அதில் நிலை பெற்றவனுடைய வர்ணனை வந்தது. அதை நாம் ஜீவன் முக்திகி, பிறகு விதேக முக்திகி என்று பார்த்தோம். இவ்விதம் ஜீவன் முக்தி, விதேக முக்தியை கூறியதற்கு பிறகு சிஷ்யனானவன் தன்னுடைய மனநிலையை தெரிவித்தான். இந்த உபதேசத்தினால் எனக்குள் என்ன மாற்றம் நடைபெற்றது என்று கூறினான். தன்யோகம் கிருதகிருத்யோகம், நான் என்னை நினைக்கும் பொழுது பேறு பெற்றவனாக, ஒரு பெரும் பாக்யசாலியாக கருதுகின்றேன். செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவனாக இருக்கின்றேன் என்றெல்லாம் தன்னுடைய மன நிறைவை வெளிப்படுத்தினான். பிறகு ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய விபூதிஹி ஏஷா, இந்த மகிமையானது என்னை நானே, எனக்கு நானே அரசனாக இருப்பது, இது உங்களுடைய அருளினால் கிடைக்கப்பட்டது என்று குருவனுடைய தேவை, குருவினால் அடைந்த பயனை நினைத்து குருவுக்கு நமஸ்காரம் செய்கின்றான். பிறகு 104வது ஸ்லோகத்தில் இறுதியாக குருவானவர் சிஷ்யனுக்கு ஒரு உபதேசம் செய்கின்றார், அறிவுரை ஒன்று கூறுகின்றார். ஸ்வயமேவ சர்வத பஷ்யன், உன்னையே எல்லா இடத்திலும் பார்த்து கொண்டு, உன்னை இரண்டற்றவனாக நினைத்து கொண்டு, உன்னிடத்திலேயே மகிழ்வுற்றவனாக, ஸ்வ ஆனந்தம் அனுபுஞ்சானக காலம் நய மகாமதே. மகாமதே என்றால் அறிவுடையவனே, மேலான அறிவை அடைந்தவனே, எஞ்சியிருக்கின்ற காலத்தை நீ இவ்விதம் கழிப்பாயாக. அதாவது உன்னுடைய பிராரப்தத்தை நீ உனக்குள்ளேயே மகிழ்வுடன் இருந்து கொண்டு நீ கழிப்பாயாக என்று குருவினுடைய உபதேசமும் முடிவடைகின்றது. முதலில் ஆசிரியர் இந்த நூலை பொதுவாக எழுதினார். பிறகு அந்த நூலுக்குள் குரு வந்தார், சிஷ்யன் வந்தான், இருவருடைய சம்வாதமாக அமைந்தது. இப்பொழுது சிஷ்யனுடைய பேச்சு முடிகிறது, குருவினுடைய பேச்சும் முடிவடைகின்றது. இனி சங்கரர் பேசுகின்றார், இந்த நூல் ஆசிரியர் இறுதியாக பேசுகின்றார். இவ்விதம் குரு சிஷ்யர்கள் வந்து பேசி இவ்விதம் நடந்தது என்று இனி முடிவுரை செய்கின்றார் ஆசிரியர். 105வது ஸ்லோகம். இதி ஸ்ருத்வா குரோர் வாக்யம் ப்ரஸ்ரயேன க்ருதாநதிஹி சதேன சமனு ஞாதஹ
யயோ நிர்முக்த பந்தனஹ. இப்பொழுது சங்கரர் பேசுகின்றார். ஆரம்பத்தில் இந்த நூலை ஆரம்பித்து இடையில் குரு சிஷ்யர் இவர்களையெல்லாம் அறிமுகப்படுத்தினார். பிறகு குரு பேசுவது போல் சிஷ்யன் பேசுவது போல் இந்த நூலை அமைத்திருந்தார். இப்பொழுது குரு சிஷ்யர்கள் இவர்களுடைய பேச்சு முடிவடைந்தது. இனி என்ன நடந்தது என்று கூறுகின்றார். இதி ஸ்ருத்வா குரோகோ வாக்கியம். இதி இவ்விதம் குரோகோ வாக்கியம் ஸ்ருத்வா, குருவினுடைய வாக்கியத்தை கேட்டு. இவ்விதம் குரோகோ குருவினுடைய வாக்கியம் என்றால் உபதேசத்தை கேட்டு. இதற்கு முன் முழு உபதேசம், இறுதியாக குருவினுடைய அறிவுரை, இவைகளை கேட்டு ஸ்ருத்வா சிஷ்யன் என்ன செய்தான்? பிரஸ்ரயேன கிருதானதிஹி. பிரஸ்ரயம் என்றால் பணிவுடன். பிரஸ்ரயேன என்றால் பணிவுடன். கிருதானதிஹி, நமஸ்காரம் செய்தவனாக. இவ்விதம் குருவினுடைய வாக்கியத்தை கேட்டு பணிவுடன் இவன் குருவுக்கு நமஸ்காரத்தை செய்து. குருதான் உபதேசம் செய்து விட்டாரே, நீயே பிரம்மன் என்று. ஆகவே நான் எதற்கு யாரை வணங்க வேண்டும் என்றில்லை. உடல் அளவில் அல்லது அனாத்மா அளவில் அவன் இந்த பேதத்தை வைத்துள்ளான். ஆத்ம நிலையில்தான் பேதமில்லை. ஆகவே தெளிவான அறிவுடன் இருக்கின்றான். கிருதா நதிகி, நதி என்றால் வணங்குதல், கிருதா என்றால் செய்தவனாக. அவன் பணிவுடன் குருவை நமஸ்காரம் செய்தவனாக. பிறகு குரு என்ன செய்தார்? நீ இனி இங்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை, என்னிடம் படிக்க வேண்டிய அனைத்து தத்துவத்தையும் படித்து விட்டாய், ஆகவே நீ சென்று விடலாம் என்று குருவானவர் அனுமதி கொடுக்கின்றார். நீ இங்கு வந்து இங்கேயே இருந்து விடுவதற்காக வரவில்லை, அறிவை பெறுவதற்காக வந்தாய், அதை நீ பெற்றுவிட்டாய். ஆகவே குருவானவர் சிஷ்யன் செல்வதற்கு அனுமதி கொடுக்கின்றார். அது அடுத்த பகுதியில் வருகின்றது. சக என்றால் அவன். அவன் என்ற சொல் இங்கு சிஷ்யனை குறிக்கின்றது. அந்த சிஷ்யன் தேன அவரால் என்றால் குருவினால். சக அவன் சிஷ்யன் தேன அவரால் குருவினால் சமனுஜாதக அனுமதி அளிக்கப்பட்டவனாக. சமனுஜாதகன அனுமதி அளிக்கப்பட்டவனாக. குருவிடம் சொல்லாமலும் சென்று விடவில்லை. ரொம்ப பேர் வருவார்கள் இருப்பார்கள், திடீர்னு நைட்டோட நைட்டை ஓடி வருவார்கள், அப்படியெல்லாம் இல்லை. குருவிடம் அனுமதியை பெற்று சமனுஜாதக யயௌ சென்று விட்டான். யயௌ என்றால் குருகுலத்திலிருந்து குருவை விட்டு பிரிந்து விட்டான். அப்படி பிரியும் பொழுது எப்படிப்பட்டவனாக பிரிந்து செல்கின்றான்? நிர்முக்த பந்தனக, பந்தத்திலிருந்து விடுபட்டவனாக சென்று விடுகின்றான். பந்தனக நிர்முக்தக. நிர்முக்தக என்றால் விடுபட்டவனாக, பந்தத்திலிருந்து விடுபட்டவனாக செல்கின்றான். வரும்பொழுது எப்படி வந்தான்? தலையில தீப்பற்றி விட்டால் எப்படி நீரை நோக்கி ஒருவன் ஓடி வருவானோ அப்படி துயரத்துடன் வந்தான். இப்பொழுது துயரமற்றவனாக மனநிறைவுடன் குருவினுடைய அனுமதி பெற்று அவன் சென்று விடுகின்றான். காரணம் என்ன? வேதாந்த படிப்பு குருகுல வாசமும் ஒரு படிதான். அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத படியாக இருந்தாலும் அந்த படியில் அமர்ந்து விடக்கூடாது. ஆகவே சிஷ்யன் வந்தான் முறையான மனதுடன். பிறகு ஞானத்தை அடைந்தான். மன நிறைவுடன் குருவை விட்டு சென்று விட்டான் என்று இந்த ஸ்லோகத்தில் சிஷ்யனுக்கு குருவானவர் அனுமதி கொடுத்து அவனை அனுப்பிவிட்டார். இப்போ சிஷ்யன் சென்று விட்டான். இனி குருவினுடைய நிலை என்ன?
குருவினுடைய மனநிலை என்ன, அது அடுத்த ஸ்லோகத்தில் வருகின்றது. சிஷ்யனுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பியதற்கு பிறகு குரு எந்த நிலையில் இருக்கின்றார்? 106வது ஸ்லோகம். குருரேவம் சதானந்த சிந்தௌ நிர்மக்னமானசஹ பாவயன் வசுதாம் சர்வாம் விசார நிரந்தரம். இவ்விதம் சிஷ்யன் சென்றதற்கு பிறகு குருவினுடைய நிலை என்ன என்று வர்ணிக்கப்படுகிறது. இப்படி ஒரு சிஷ்யன் வந்து இருந்து சென்று விட்டால் ஒரு கால் குருவுக்கு போனால் ரொம்ப சந்தோஷம் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அவனிடமிருந்து நான் விடுதலை அடைந்தேன் அப்படின்னு நினச்சா அந்த சிஷ்யன் எப்படி இருப்பான்? ஏதோ வந்தான், இருந்தால் போயிட்டான், அவனிடமிருந்து நான் தப்பிவிட்டேன் என்று சிஷ்யம் போனதுனால குருவுக்கு மகிழ்ச்சி வந்ததுன்னு வச்சுக்குவோமே, அது எதை காட்டுது? சிஷ்யன் தகுதி இல்லாதவன்கிறத காட்டுது. ஏதோ விட்டானே தப்பிச்சுங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு கால் குரு அழுக ஆரம்பிச்சார்னு வச்சுக்குவோமே, இத்தனை நாளாக இருந்தான் போயிட்டானேன்னு சொல்லி குருவுக்கு பக்குவம் இல்லை என்பது ஆகிறது. இப்போ ஒரு சிஷ்யன் தன்னை விட்டு போகும் பொழுது குருவுக்கு சந்தோஷம் வந்தால் சிஷ்யன் சரியில்லைன்னு அர்த்தம். காரணம் என்ன? நம்மை விட்டு எப்படியோ போனால் போதுன்னு ஒரு மகிழ்ச்சி வந்ததுன்னா, ஒரு ரிலீஃப் அவருக்கு வந்ததுன்னு சொன்னால் சிஷ்யன் சரியில்லைன்னு அர்த்தம். அழுக ஆரம்பிச்சிட்டார்னு சொன்னால் இவர் சரியில்லைன்னு அர்த்தம். ஆகவே குரு வந்து சிஷ்யம் போனதுனால மகிழ்ச்சியோ சிஷ்யம் போனதுனால துயரமோ அவருக்கு கிடையாது. காரணம் என்ன? அவர் இருக்கார், அவரிடம் எவ்வளவோ பேர் வருகிறார்கள், பயனடைகிறார்கள், சென்று விடுகிறார்கள். காரணம் என்ன? இவனும் அப்படித்தான் ஒரு குருவிடம் போய் பயனடைந்து திரும்பி வந்தான். அதனால் குருவினுடைய மனநிலை, ஒரு சிஷ்யன் தன்னை விட்டு சென்றால் மகிழ்ச்சியும் இல்லை இருக்கக்கூடாது, வருத்தமும் இருக்கக்கூடாது, அப்பொழுதுதான் அவர் நிறைவானவர். இப்போ இங்கே வந்து குரு என்ன செய்கின்றார்னு சொன்னால், இந்த மாதிரி சிஷ்யனை அனுப்பிவிட்டு இதே போன்ற காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார். அவர் தன்னுடைய ஞானத்தில் மூழ்கி இருந்தவராக இருந்து கொண்டு இந்த உலகத்திற்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. குருஹு ஏவம் சதானந்த சிந்தௌ நிர்மக்னமான சக. ஏவம் இவ்விதம் குருவானவர் சதானந்த சிந்தௌ. சிந்து என்றால் கடல், ஆனந்த சிந்து என்றால் ஆனந்த கடல். எவ்வளவு நாள்? சதா, எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கின்ற கடலுக்குள் நிர்மக்ன மூழ்கிய மானசக மனதை உடையவராக, எப்பொழுதும் இருக்கின்ற ஆனந்த கடலுக்குள் மூழ்கிய மனதை உடையவராக, அவர் வந்து ஆனந்த சுரூபமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றார். ஒருவருடைய வரவு ஒருவருடைய பிரிவு அவரை ஒன்றும் செய்வதில்லை. பிறகு என்ன செய்கின்றார்? அப்படி அவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறதுனால உலகத்துக்கு என்ன பயன்? பாவயன் வசுதாம் சர்வாம். வசுதாம் என்றால் இவ்வுலகம், பிருத்திவி, இந்த பூமி. சர்வாம் என்றால் இந்த முழு பூமியை பாவயன் தூய்மைப்படுத்தி கொண்டு, இந்த உலகத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு. எப்படி என்றால், ஒருவனுக்கு பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு அவர் கொடுக்கின்ற ஞானமே இந்த உலகத்துக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய பிரசாதம். வசுதாம் சர்வாம் பாவையன், இந்த உலகத்தை அவர் தூய்மைப்படுத்தி கொண்டு விசார நிரந்தரம், நிரந்தரம் பாவையன், எப்பொழுதுமே அவர் தூய்மைப்படுத்தி கொண்டிருப்பவராக,
விசசார அவருடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். விசசாரன்னு அப்படி அவருடைய வாழ்க்கையை கழித்தார். இப்போ சிஷ்யனுக்கு நீ உன்னிடத்தில் மகிழ்வா இருந்து கொண்டு காலத்தை நடத்துன்னு சொன்னார். இங்கு சங்கரர் இந்த குரு எப்படி வாழ்க்கையை கடத்துகின்றார், அவனை மகிழ்வுடன் அனுப்பி வைத்துவிட்டு மகிழ்ச்சியை கொடுத்து அனுப்பி வைத்துவிட்டு இவரும் ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பவராக இருந்து கொண்டு உலகத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு அவருடைய பிராரப்தத்தை அவர் கழித்து கொண்டு வருகின்றார். சிஷ்யனுக்கு நீ உன்னுடைய பிராரப்தத்தை கழின்னு சொன்னார், குரு தன்னுடைய பிராரப்தத்தை இவ்விதம் கழித்து கொண்டு வருகின்றார். இனி அடுத்த ஸ்லோகம் 107வது. இத்யாச்சார்யஸ்ய சிஷ்யஸ்ய சம்வாதேனாத்மலக்ஷணம் நிரூபிதம் முமுக்ஷூணாம் சுகபோதோபபத்தயேம். இந்த ஸ்லோகத்தில் சங்கரர் இந்த நூல் எழுதப்பட்டதினுடைய அவசியத்தை குறிப்பிடுகின்றார். இவ்விதம் விவேக சூடாமணி என்ற நூல் ஏன் என்னால் எழுதப்பட்டது, நான் ஏன் எழுதினேன் என்ற காரணத்தை இங்கு குறிப்பிடுகின்றார். என்ன காரணம், ஸ்லோகத்திற்குள் போனால் நமக்கு விளங்கும். ஈதி ஆச்சாரியஸ்ய சிஷ்யஸ்ய இவ்விதம், இதி என்றால் இவ்விதம், இவ்விதம் என்பது இந்த முழு நூலையே குறிக்கின்றது. இங்கு அமைக்கப்பட்ட இந்த நூல் இவ்விதம் ஆச்சாரியஸ்ய ஆசிரியருடைய சிஷ்யஸ்ய சிஷ்யனுடைய சம்வாதேன உரையாடல் மூலமாக ஆசிரியருடைய மாணவனுடைய உரையாடல் மூலமாக சம்வாதேன ஆத்மலக்ஷணம் நிரூபிதம் ஆத்மாவினுடைய லட்சணமானது நிரூபிக்கப்பட்டது விளக்கப்பட்டது. இவ்விதம் ஆசிரியருடைய மாணவனுடைய உரையாடல் மூலமாக ஆத்மலக்ஷணமானது நிரூபிதம் விளக்கப்பட்டது. இங்கு சம்வாதம் என்றால் குரு சிஷ்யனுக்குள் நடக்கின்ற உரையாடலுக்கு சம்வாதம் என்று பெயர். பகவானு வாச்ச, பகவான் பேசி அர்ஜுனன் கேள்வி கேட்டு அவங்களுக்குள்ள நடக்கிறத சம்வாதம் என்று சொல்வது. இரண்டு சமமானவர்கள் பேசிக்கொண்டு இருப்பது வாதம் என்று பெயர். வாதம்னா எப்பொழுதுமே ஆர்கியூ பண்ணுறதுன்னு அர்த்தம் கிடையாது. இரண்டு மாணவர்களுக்குள்ளேயே இந்த கருத்து சரியா அந்த கருத்து சரியான்னு விசாரம் பண்ணி கொள்வது வாதம், டிஸ்கஷன் சொல்றது. சம்வாதம் என்றால் குரு பேச சிஷ்யன் கேட்பது சம்வாதம். காரணம் சிஷ்யனுக்கு சில கருத்துல உடன்பாடு இல்லாமல் மனதில் தோன்றலாம். இருந்தாலும் குருவிடம் கேட்கும் பொழுது குரு சொல்வது சரிதான், ஆனால் என்னுடைய மனதிற்கு இது புரியவில்லை, ஆகவே அவர் சொல்வதை எப்படி சரியாக புரிந்து கொள்வது என்ற பாவனையுடன் கேட்பான். ஆனால் உங்களுக்கே ஒரு கருத்து குரு சொன்னதை நல்லா புரிஞ்சிருக்கு, உங்களுடைய இனியொருவர் உங்களிடம் சேர்ந்து படிப்பவர் வந்து தப்பான கருத்தை வச்சிருக்கார், நீங்கள் அவரிடம் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர் உங்களிடத்தில் ஆர்கியூ தான் பண்ணுவார், ஏன் இப்படி இருக்கலாமே அப்படி இருக்கலாமே. ஆனால் அதே இது சரி கடைசியில் குரு கிட்ட போகலான்னு வந்தால் குரு சொன்னால் கடைசியில் ஏற்றுக்குவார். அப்படி ரெண்டு பேர் பேசும் பொழுது முழுமையான ஆஸ்திக்ய புத்தி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் குருவிடம் காதை கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறது முழுவதும் சரி, இப்போ எனக்கு அதில் புரியல, அவர் சொல்கிற கருத்து எம் மனசுக்கு தப்பாக பட்டா என்ன ஆட்டிடியூட் என்ன பாவனை இருக்கணும், இதை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த
தத்துவத்தில் தவறு இல்லை, நான் புரிஞ்சிட்ட விதத்தில் தவறுங்கிற எண்ணத்தில் கேட்கணும். இப்படி ஒரு சிஷ்யன் கேட்கின்ற மனநிலையுடன் இருந்தால்தான் அதை சம்வாதம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் குருவானவர் முழுமையான சுதந்திரம் கொடுப்பார், நீ எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம், நான் சொல்கிற கருத்தில் உனக்கு முரண்பாடு தோன்றினால் எனக்கு புரியவில்லை, முரண்படுகிறதுன்னு சொல்லலாம்னு அனுமதி கொடுப்பார். சிஷ்யனும் அதை சொல்லலாம், ஆனால் கேட்கும் பொழுது இந்த வாக் சத்தியம், எனக்கு அது புரியவில்லையே தவிர இதில் குறையில்லை என்ற பாவனையுடன் இருவருடைய உரையாடல் இருந்தால் அது சம்வாதம். அதனால தான் இங்கு சங்கரர் சொல்றார், ஆசிரியருடைய சிஷ்யனுடைய சம்வாதத்தின் மூலமாக ஆத்ம லட்சணம், ஆத்மாவினுடைய சொரூபம், ஆத்மா என்றால் மெய்ப்பொருள், மெய்ப்பொருளினுடைய சொரூபம் எது, உண்மை பொருள் என்பது நிரூபிதம், நிரூபிக்கப்பட்டது, இதுதான் மெய்ப்பொருள் என்று இந்த நூலினால் நிரூபிக்கப்பட்டது. எப்படி? குருவினுடைய சிஷ்யனுடைய சம்வாதம் மூலமாக. ஆரம்பத்தில் குரு வரல, கொஞ்ச நேரம் சில கருத்தெல்லாம் சொன்னார், பிறகு குரு அறிமுகப்படுத்தப்பட்டது, சிஷ்யன் அறிமுகப்படுத்தப்பட்டான், பிறகுதான் சம்வாதம் வந்தது. இப்படி ஆத்ம லட்சணம் நிரூபிதம். யாருக்காக நிரூபிக்கணும்? இதை நிரூபிக்கிறதுனால யாருக்கு பலன்? எதற்கு நிரூபிக்கணும்? யாருக்காக? அடுத்த சொல் முமுக்ஷூணாம், முமுக்ஷுக்களுக்காக இவ்விதம் நிரூபிக்கப்பட்டது. ஒரு முமுக்ஷுவா இல்லைன்னு சொன்னால் என்னதான் நிரூபித்தாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே யார் மோக்ஷத்தை அடைய விரும்புகிறார்களோ, யார் உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ, அந்த முமுக்ஷுக்களுக்காக குரு சிஷ்யனுடைய உரையாடல் மூலமாக ஆத்ம லட்சணம் இதுவரை நிரூபிக்கப்பட்டது. அடுத்த சந்தேகம் நமக்கு வரலாம், முமுக்ஷுக்களுக்காக ஆத்ம லட்சணமானது உபனிஷத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, பகவத்கீதையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, இப்படி எத்தனையோ நூல்கள் இருக்கு, நீங்கள் எதுக்கு புதுசாக எழுதணும்? ஏற்கனவே எத்தனையோ நூல்களில் நிரூபிக்கப்பட்டதுனால எதற்கு நீங்கள் விவேக சூடாமணின்னு எழுத வேண்டும் என்றால், ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டாலும் நான் முடிந்தளவுக்கு எளிமையாக புரிவதற்காக நான் இதை எழுதினேன் என்று அடுத்த பகுதியில் கூறுகின்றார். சுகபோத உபபத்தையே, இது ஏற்கனவே உபனிஷத்திலெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது தான், இருந்தாலும் நான் முடிந்தளவு எளிமைப்படுத்தி மிக எளிமையாக சுலபமாக கடினமில்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நூல் எழுதப்பட்டது. இப்போ சுகம் என்றால் எளிமையாக, சுலபமாக, கடினமில்லாமல். சுகம்னா இன்பம் அர்த்தம் அல்ல, கடினமில்லாமல், கஷ்டமில்லாமல். போத என்றால் அறிவு, கஷ்டமில்லாமல், ரொம்ப கஷ்டப்படாமல் அறிவு வருவதற்காக. உபபத்தையேனா வருவதற்காக, மிக எளிதில் ஞானம் தோன்றுவதற்காக இந்த நூலானது இவ்விதம் உருவாக்கப்பட்டது, ஆத்ம லட்சணமானது நிரூபிக்கப்பட்டது, ரொம்ப சுகமாக புரிந்து கொள்வதற்காக. இப்போ சிலரிடம் சில விஷயத்தை கேட்டோம்னா ரொம்ப சுகமாக புரிய வைப்பார்கள், எளிமையாக புரிய வைப்பார்கள். சிலரிடம் சில விஷயத்தை கேட்டால் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு பெரிய குழப்பம் வந்துடும், அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு புரிய வைப்பார்கள். உபனிஷத்து வார்த்தைகளெல்லாம் நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, இருந்த போதிலும் ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அந்த வார்த்தைகளை நம்ம வந்து நேரடியாக புரிஞ்சுக்கொள்வது கடினம். பிறகு சில உபனிஷத்தில் வேறு விஷயமே வராது, நேரடியாக பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்கிறோம் அல்லவா, சில பஸ்ஸெல்லாம் இருக்கும் இங்கே ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் வேற இடையில எங்கேயும் நிற்காது, அந்த பாயிண்டில் போய் தான் நிற்கும். அப்படி சில உபநிஷத்தெல்லாம் இருக்கும், பாயிண்ட் டு பாயிண்ட்டு தான் அது பேசும். இப்போ மாண்டவக்கியத்தை எடுத்துட்டோம்னா ஆரம்பித்து உடனே முடிச்சிடும். ஆனால் நமக்கு நல்ல தகுதி அடையவர்களாக இருந்தால் அது போதும்,
தகுதி இல்லாத நமக்கு இடையில சில கருத்துக்கள் எல்லாம் தேவைப்படுது, எத்தனையோ சந்தேகங்கள் இடையில வருது, அதை யாரு நமக்கு நீக்குவார்கள்? அதற்காக இந்த நூல்கள். இதற்கு பெயர் பிரகரண கிரந்தங்கள்னு சொல்றது. பிரகரண கிரந்தம்னு சொன்னா உபனிஷத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை மையமா வைத்து கொண்டு விதவிதமான அது சம்பந்தப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் சேர்த்து நமக்கு கொடுப்பது. ஆகவே சுகபோதம்னு சொன்னா இந்த அறிவு எளிதில புரிந்து கொள்றதற்கு என்னென்ன முறைகள், என்னென்ன அறிவு, என்னென்ன உதாரணங்கள் தேவையோ அவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டு முமுட்சுக்களுக்காக ஆத்ம லட்சணமானது நிரூபிக்கப்பட்டது. பிறகு கட்டுரையா எழுதிட்டு போயிருக்கலாமே, எதற்கு கற்பனையா சிஷ்யன் குருவை எல்லாம் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னா இது சம்வாதமா இருந்தாதான் நமக்கு எளிமையாக இருக்கு, கேட்கறதுக்கு சுகமா இருக்கு. ஒரு கட்டுரைய படிக்கிறதுக்கும் ஒரு குரு இப்படி சொல்றார், சிஷ்யன் இப்படி கேள்வியை கேட்கிறான்னு படிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கின்றது. ஆகவே குரு சிஷ்யனுடைய சம்வாதமாக ஆத்மாவினுடைய உண்மையான தன்மையை முமுட்சுக்களுக்காக சுகமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நூலானது அமைக்கப்பட்டது. இனி 108வது கடைசி ஸ்லோகம். சம்சாராத்வனீம் தாபபானுகிரண ப்ரோத்பூத தாஹவ்யதாம் கின்னானாம் ஜலகாங்க்ஷயாம் மறுபுவி பிராந்த்யாம் பரிப்ராம்யதாம் அத்யாசன்ன சுதாம் புதிம் சுககரம் ப்ரஹ்மாத்வயம் தர்ஷயந்தி ஏஷா சங்கர பாரதி விஜயதே நிர்வாண சந்தாயினீம். இந்த இறுதி ஸ்லோகத்தில் சங்கரர் இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட சாதனை இங்கு கொடுக்கப்பட்டது என்று கூறி இந்த நூல் பிரசித்தியுடன் விளங்கட்டும் என்று இறைவனை மனதற்குள் பிரார்த்தனை செய்து முடிக்கின்றார். இந்த நூல் வந்து நன்கு விளங்கட்டும், இது வந்து பிரசித்தி ஆகட்டும். ஒருவர் ஒரு நூல் எழுதுகிறார், எழுதுனதுக்கப்புறம் அது ப்ரெஸ்ஸுக்கே வரலன்னு வச்சுக்கோமே, அது அவருடைய டெஸ்க்லேயே இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம்? நூல் எழுதனுடைய நோக்கமே பலர் இதை படித்து பயனடைய வேண்டும் என்று. ஆகவே இதை இங்கு இறுதியில் செய்கின்றார், இது ஒரு நமஸ்காரமாக இதை செய்கின்றார். இப்போ எப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட சாதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை கூறி இப்படிப்பட்ட பிரயோஜனத்தை கொடுக்கின்ற இந்த நூல் நன்கு விளங்கட்டும், இந்த நூல் வந்து எல்லோருக்கும் பயன்படட்டும் என்று இவர் விரும்பி இதை கூறுகின்றார். இப்போ இதில் எப்படிப்பட்டவன் என்று வர்ணிக்கப்பட்டு இப்படிப்பட்டவனுக்கு இப்படிப்பட்ட சாதனையை கூறி பிறகு இப்படிப்பட்ட பிரயோஜனத்தை இந்த நூல் வைத்துள்ளது என்று சொல்லியிருக்கின்றார். இது ஒரு உதாகரணத்தையும் இங்கு இவர் வைத்திருக்கின்றார். இங்கு வைக்கப்பட்ட உதாகரணம் என்னவென்றால், ஒருவன் யாத்திரை செல்கின்றான், எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கான், நிழல்களெல்லாம் கிடையாது, மரங்களெல்லாம் இல்லை, வெயில் ரொம்ப இருக்குது. அப்படி இவன் வெயிலில் ரொம்ப வாடி விட்டான், அதனுடைய விளைவாக இவனுக்கு தண்ணீர் தாகம் ரொம்ப வந்து விட்டது.
இந்த சூரியனுடைய உஷ்ணத்தினாலையும் ரொம்ப தூரம் நடந்ததுனாலையும் ரொம்ப தண்ணீர் தாகம் வந்து விட்டது. இப்போ சூரியனோ அங்கே வந்து அப்படியே சுடர் விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றார், தீ போல் இருக்குது. அப்பொழுது இவன் தூரத்தில் தண்ணீரை பார்க்கிறான். பார்த்தோடனே இவனுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காரணம் என்ன, தண்ணீர் தாகத்தில் அவன் வாடிக்கொண்டிருக்கின்றான். பிறகு அதை நோக்கி ரொம்ப வேகமாக போகிறான். போய் பார்த்தா அது காணல் நீர். காணல் நீர்னால் உங்களுக்கு தெரியுமல்லவா, நம்ம வெயிலில் தூரத்தில் பார்க்கும்போது அங்கே தண்ணீர் இருக்கிற மாதிரி இருக்கும். பிறகு இவன் ஏமாற்றத்தை அடைகின்றான். மறுபடியும் கொஞ்சம் தூரம் பார்க்குறான், மீண்டும் தண்ணீர் தெரிகின்றது. ஓ, அங்கே ஒரு குளம் இருக்குதுன்ட்டு மறுபடியும் போகிறான். அங்கு போனாலும் காணல் நீர். இப்படி ஒருவன் வந்து அங்கும் இங்கும் நீருக்காக அலைந்து கொண்டு இருக்கின்றான். இப்போ கடைசியில் அவனுக்கு வந்து தண்ணீரை கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்கும், அதுபோல. இதுதான் உதாரணம். தாகத்தினால தாக்கப்பட்டவன், தாகத்தினால தாக்கப்பட்டவன் தண்ணீரை பார்க்கிறான். இதில் என்ன ரொம்ப சோகமான நிகழ்ச்சின்னா, அவன் பார்க்குற தண்ணீர் இவனுடைய தாகத்தை நீக்கிறதுக்கான தண்ணீர் அல்ல, அது தண்ணீர் மாதிரி தெரிகிற காட்சி தான். பிறகு இப்படி போய் போய் அலைந்து கொண்டே இருக்கின்றான். ஏற்கனவே தாகம், தண்ணீர் இருக்குன்னு நினச்சி நினச்சிட்டு ஒவ்வொரு இடமா போகிறான். பிறகு கடைசியில் அவன் எங்கே சோர்ந்து அமரும் பொழுது அவனுக்கு கீழிருந்தே ஒருவன் வந்து தண்ணீரை கொடுத்தா எப்படி இருக்குமோ, அப்படி இந்த ஜீவனானவன் வாழ்க்கை என்கின்ற பாதையில் பயணம் செய்கின்றான். உஷ்ணத்தினால ஒருத்தனுக்கு தாகம் வந்ததோ, அப்படி சம்சாரத்தினால நம்ம தாக்கப்பட்டு தாகத்தோடு இருக்கின்றோம். இந்த தாகத்தை நீக்கிக்கிறதுக்கு, தாகம்னு என்ன, மனசை நிறைக்கணும். வயிற்றுக்கு பசி, வயிறு காலியாக இருக்கிறது வயிற்றுக்கு தாகம். மனது வந்து காலி ஆகிடுது, மனசு நிறையவே மாட்டேங்குது. அப்படி இந்த மனசை நிறைக்கணுங்கிற ஆசையினால் நம்ம என்ன செய்கின்றோம், இதை பிடிச்சா நிறைவு கிடைக்குமா, இங்கு போனால் மனசு நிறையுமா என்றெல்லாம் நம்ம போகிறோம். அங்கு போய் பார்த்தா அதுக்கப்புறம் தெரியுது அதனால நம்ம மனசு நிறையாது. இவன் என்ன நினைச்சான், இந்த தாகத்துக்கு அங்க தண்ணீர் இருக்குன்னு நினைச்சிட்டு போனான். போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அது தண்ணீர் அல்ல, வெறும் தோற்றம்னு. அதே போல என்னுடைய சம்சாரத்தை நீக்குமா, எனக்கு ஒரு நிறைவு கிடைக்குமான்னு பணத்தை சம்பாதிக்கிறான். பணத்தை தூரத்திலிருந்து பார்க்கும்போது இவனுக்கு என்ன தோணுது, ஓ அது நினைக்கிறதுக்கு முடியும்னு தோணுது. உடனே அதை அடைஞ்சதற்கு அப்புறம்தான் தெரியுது அது என்னை நிறைக்காது. சரி, பதவியை அடையலாமா, அது என்ன நிறைக்குமா, உறவினர்களை எல்லாம் சேர்த்து கொள்ளலாமா, இப்படி அவன் விதவிதமான பொருள்களை அதை இல்லாத இடத்திலிருந்து பார்க்குற வரைக்கும் அதனால இவனுக்கு நிறைவு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அடைஞ்சு பார்த்ததற்கு பிறகு தெரியுது அது என்னை நிறைக்காது அப்படின்னு தெரிகின்றது. இப்படித்தான் ஜீவன் இருக்கின்றான். தாகத்தினால தாக்கப்பட்டவன் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது தாகத்தை நீக்கும்ங்கிற அறிவு வருது, ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த நீர் தாகத்தை நீக்காது. அதுபோல ஜீவர்கள் எதையெல்லாம் தான் அடையவில்லையோ, அதை அடையிறதுக்கு முன்னாடி அதை நான் அடைந்தால் அதில் நான் நிறைவடைவேன்னு நினைக்கிறான். அடைஞ்சு பார்த்ததுக்கப்புறம் அவன் நிறைவடையவில்லை. இப்போ அப்படிப்பட்டவனுக்கு இங்கே ஒரு உபாயம் சொல்லப்பட்டிருக்கு, அதுதான் பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம ஞானத்தினால அதுதான் உண்மையான தண்ணீர். அவனுக்கு எப்படி சரியான தண்ணீர் வந்தால் அவனுடைய தாகம் நீங்குதோ, அதே போல் இங்கு பிரம்ம ஞானம், அத்வைத ஞானம்ங்கிற நீர், சுகக்கரம், சுகத்தை கொடுக்கிற இந்த நீர் அவனுக்கு கிடைச்சி அதனுடைய பலனால அவன் மகிழ்வுற்று இருக்கின்றான் என்று இங்கு ஒரு கற்பனை செய்யப்பட்டு, இப்படி தாகத்தில் அலைந்து கொண்டு இருப்பவனுக்கு நீர் எப்படி கிடைச்சா அவனுக்கு நல்லா இருக்குமோ, அதே போல இந்த சம்சாரிகள் தன்னை நிறைவுபடுத்தி கொள்ள அலைஞ்சிட்ருக்கார்கள், எங்கே போகணும்னு தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான உபாயத்தை கொடுத்து அவர்களை நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துகின்றது தான்
இந்த நூல், இந்த நூலில் இருக்கிற விஷயம் என்று சொல்கின்றார். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால், சம்சார அத்வணி. அத்வணி என்றால் பாதையில், பாதை அத்வணி என்றால் பாதையில். சம்சார அத்வணி என்றால் சம்சாரம் என்கின்ற பாதையில். இந்த இடத்துல சம்சாரம் என்றால் வாழ்க்கைன்னு அர்த்தம், வாழ்க்கையே சம்சாரம்னு சொல்லப்படுது. ஆகவே இங்கு பாதை எதற்கு உதாரணம்னா, நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கைங்கிற பாதை, வாழ்க்கை பாதையில் பயணம் எல்லாம் நம்ம சொல்றோம் அல்லவா. அப்படி வாழ்க்கை என்ற பாதையில் தாப பானு கிரண. தாப என்றால் மிக உஷ்ணமான. என்ன, சூரியனால் தாக்கப்பட்டான்னு சொன்னால், காலையில் ஒரு 6 மணிக்கும் சூரியன் இருக்கு, அதுக்கு வந்து அவ்வளோ சக்தி இல்லை, நமக்கு வந்து தாகத்தை கொடுக்குற அளவு. இப்போ தாப பானு என்றால் நன்கு நம்மை வாட்டுகின்ற சூரியன். பானு என்றால் சூரியன். தாப பானுன்னா மே மாதம் சென்னையில், அதுவும் மே மாதம் வேற எங்கே ஊட்டியிலின்னு சொல்லிடக்கூடாது, மே மாதம் அதுவும் சென்னையில் மதியம் 1 மணிக்கு எந்த மேகமும் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், அங்கே போய் ஒரு சூரியனுக்கு கீழே ஒரு 15 நிமிஷம் நின்றுட்டு வந்தால் எப்படி இருக்கும். அப்படி தாப பானுன்னா நன்கு எரிக்கின்ற சூரியன். கிரணம் என்றால் ஒளிக்கதிர்கள். நன்கு சூட்டுடன் கூடிய சூரியனுடைய ஒளிக்கதிர்களினால் கிரணன்னா ஒளிக்கதிர். புரோத்பூத தாகவ்யதா. புரோத்பூதம் என்றால் அதிகமாக உண்டான. சில பேர்த்துக்கு தாகம் இருக்கும், சும்மா கொஞ்சம் இருக்கும், அப்புறம் போய் தண்ணி குடிச்சுக்கலான்னு சொல்லிடுவார்கள். எல்லாத்துக்கும் தாகம் இருக்கும், ஆனால் இந்த தாகம் வந்து மிக அழுத்தமாக இருக்கிறது, சும்மா கொஞ்சமான தாகம் அல்ல. புரோத்பூத தாக வியதா. வியதான்னா பெயின், கஷ்டம். வியதா அப்படின்னா கஷ்டப்படுறான். அதிகமாக தாக்கப்பட்ட தாகத்தினால் கிண்ணானாம். கிண்ணகன துக்கப்பட்டவன், வருத்தப்பட்டவன். அந்த கஷ்டத்தினால வருத்தப்பட்டவர்களுக்கு, அதாவது இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட உபாயம் இருக்குன்னு சொல்ற. தாப பானு கிரண புரோத்பூத தாகவ்யதா கிண்ணானாம். கிண்ணகன ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். இப்போ அவனுடைய மனசுல என்ன ஆசை இருக்கும், இப்படி ஒரு தாகம் இருக்கிறவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டெலிவிஷன் பாருன்னா பார்ப்பானா? பார்க்கவே மாட்டான். அவனுக்கு முதல் தண்ணீர் தான் வேணும். ஜல காங்க்ஷயா. காங்க்ஷான்னா ஆசை. ஜல காங்க்ஷயானா நீர், அவனுக்கு நீர் வேண்டும் என்ற ஆசையினால். இவ்வளவு தூரம் சூரியனால் வறுக்கப்பட்டவனுக்கு ஒரே ஒரு ஆசை தான் அந்த நேரத்தில் எஞ்சி இருக்கும், வேற எந்த ஆசை இருக்காது. என்ன? ஜலம், தண்ணீர். ஜல காங்க்ஷயா. எங்க போறான்? மறுபுவி. மறுபுவி என்றால் காணல் நீர் தோன்றுகின்ற பிரதேசம். புவினா பூமி, மறுனா அந்த காணல் நீர். மறுபுவினா காணல் நீர், பொய்யான தண்ணீர் தோன்றுகின்ற பூமியை நோக்கி என்ன செய்யறான்? பிராந்தியா, அறியாமையினால். அதுதான் உண்மையான நீர் என்ற எண்ணத்தினால். பிராந்தினா மிஸ்டேக், தவறுதலாக. பரிபிராமியதாம், அலைந்து கொண்டு இருப்பவனுக்கு. பரிபிராமியதான்னா இங்க போறான் காணல் நீர், சரி இது தண்ணீர் அல்லன்னு மறுபடி கொஞ்சம் தூரம் பார்க்கறான், அங்க தண்ணீர் தெரியுது, அதுதான் உண்மையான தண்ணீர்னு அங்க போய் பார்த்தாலும் காணல் நீர் தான். இப்படி பரிபிராமியதான்னா அலைந்து கொண்டு இருக்கின்றான். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான், ஒவ்வொரு ஸ்டேஜில் அதற்கு அடுத்த ஸ்டேஜ் நல்லா இருக்கும், அடுத்த ஸ்டேஜ் நல்லா இருக்குன்ட்டே போயிட்டுருப்போம். சந்தேகம் இருந்ததுன்னா யாராவது கிட்ட ஜோசியத்துக்கு கையை காட்டுவோம், அவரும் சொல்லுவாங்க 3 மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும்,
நாலு மாதத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கும், இந்த சனி போயிட்டால் நல்லா இருக்கும், குரு பார்வை சரியில்லை, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். நம்மளும் அந்த ஹோப்பில் இருந்துகிட்டே இருக்கோம். அப்புறம் நாலு மாதத்துக்கு அப்புறம் போனால் புதுசாக ஏதாவது சொல்லுவார், இந்த செவ்வாய் குறுக்க வந்துட்டார்னு சொல்லுவார். நமக்கு புரியாத அதை அவர் சொல்லணும். இதே ஹோப்பிலேயே வாழ்க்கை போயிட்டுருக்கு, மனசு நிறைஞ்ச பாடே இல்லை. இப்படி பரிபிராமியதான அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு. அத்தியாசன்ன சுதாம்புதின், மிக அருகில், அவங்க எங்கேயோ தண்ணி இருக்கு, அவங்களுக்கு தெரியல எங்கேன்னு. ரொம்ப அத்தியாசன்னம்னா மிக மிக அருகில். சுதாம்புதிம், சுதானா அமிர்தம், அம்புதி என்றால் கடல், அமிர்த கடல் மிக பக்கத்திலேயே அவர்களுக்கு ஒருத்தன் எடுத்து காமிச்சான்னு வச்சுக்கோமே, அமிர்தத்தினுடைய கடல் அவருக்கு மிக பக்கத்திலேயே இருக்கு, அதை ஒருத்தன் எடுத்து கொடுக்கின்றான், அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இந்த ஜீவன் வந்து ஆனந்தத்தை நாடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டே இருக்கான். கடைசியில் உபனிஷத்து வந்து சொல்லுது, நீ வந்து உனக்குள்ளேயே வச்சுட்டு அலைஞ்சிட்ருக்க, ரொம்ப பக்கத்தில் அந்த ஆனந்தத்தை வச்சுருக்க, அந்த மன நிறைவை வச்சுருக்க, வச்சுட்டு தான் நீ ஊரெல்லாம் தேடிட்டுருக்க. அப்படி அத்தியாசன்னம்னா மிக மிக அருகில். இந்த உபனிஷத் நமக்கு காட்ட போகிற தத்துவம் ரொம்ப பக்கத்தில் இருக்கு, எங்கேயோ இருக்குன்னா ரொம்ப கஷ்டம், வயசாகிடுது, அங்கெல்லாம் போய் நான் இந்த வயசில் அடைய முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் அடைய வேண்டியது எங்கேயும் போக வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கின்ற அத்தியாசன்ன சுதா அம்புதின், அமிர்த கடலை இந்த நூலானது காட்டுகின்றது அப்படின்னு சொல்கிறார். இந்த நூலானது காட்டுகின்றது. ஒருவர் வந்து இப்படி நீருக்காக அலைஞ்சவங்கிட்ட இந்த இடத்துல தான்ப்பா உண்மையான தண்ணீர் இருக்குன்னு மிக அருகிலேயே காட்டினா அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல இந்த சம்சாரங்கிற பாதையில் அலைந்து கொண்டு இருப்பவனுக்கு மிக மிக அருகிலேயே, அதாவது அவனுடைய சுரூபமே ஆனந்தம்னு சொல்லி இந்த நூலானது காட்டுகின்றதுன்னு சொல்கிறார். சுகாம்புதின், பிறகு அந்த நீர் வந்து அவனுக்கு என்ன எதை கொடுக்கும்? சுககரம், சுகத்தை கொடுப்பது, மகிழ்ச்சியை கொடுப்பது. சுகக்கரம்னா சுகத்தை கொடுப்பது, எது? இந்த சாதனை. அதே போல இங்கே என்ன சாதனை என்றால் அத்வயம் பிரம்ம, இரண்டற்ற பிரம்ம தத்துவம்தான். அத்வயம் பிரம்ம தர்ஷயந்தி, தர்ஷயந்தினா காட்டுகின்றது. இந்த இரண்டற்ற பிரம்ம தத்துவத்தை சாதனையாக காட்டுகின்றது. எது காட்டுகின்றது? ஏஷா சங்கர பாரதி. ஏஷா என்றால் இந்த, சங்கர பாரதி. இந்த இடத்துல சங்கரர் தன்னோட பெயரையே சொல்லிக்கிறாருன்னு நினைக்கக்கூடாது. சங்கரக என்றால் மோக்ஷம் அர்த்தம், பாரதி என்றால் வாக், சொல் என்று பொருள். பாரதி என்ற சொல்லுக்கு சொல் என்று பொருள். சங்கர பாரதி என்றால் மோக்ஷத்தை கொடுக்கின்ற சொல், மோக்ஷத்தை கொடுக்கின்ற உபதேசம். இது இது எது இந்த நூலை சொல்றார். சங்கர பாரதி என்றால் சங்கரம்னா சம்ன மங்களம், சங்கரகன மங்களத்தை கொடுப்பது, மோக்ஷத்தை கொடுக்கின்ற வாக் என்றால் உபதேசம், மோக்ஷத்தை கொடுக்கின்ற சப்தம் என்று அர்த்தம். பாரதினா சப்தம், வாக். எப்படிப்பட்ட சப்தம்? மோக்ஷத்தை கொடுக்கின்ற. எப்படி மோக்ஷத்தை கொடுக்குதுன்னா, இப்படிப்பட்டவனுக்கு சுகத்தை கொடுக்கின்ற அத்வைதமான பிரம்மத்தை காட்டுகின்றது. காரணம் என்ன? பிரம்மத்தை உபனிஷத்து நமக்கு உற்பத்தி பண்ணி தர வேண்டாம், எந்தமும் உற்பத்தி ஆக வேண்டாம், இருக்குது ஏற்கனவே, அதை காட்டணும். இவன் வந்து தண்ணீருக்காக அலைஞ்சிட்டு இருக்கான், அங்கே தண்ணீரை உற்பத்தி பண்ணி அவனுக்கு கொடுக்க வேண்டாம், அவனுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஏற்கனவே தண்ணீர் இருக்கு, ஆனால் இவனுக்கு தெரியல எந்த திசையில் எந்த இடத்துல இருக்கு. தண்ணியை வந்து லேபில் போய் உற்பத்தி பண்ணி அவனுக்கு கொடுக்கறதில்ல, இருக்கிற தண்ணியை அவனுக்கு காட்டுனா போதும். அப்படி இது இருக்கின்ற பிரம்மத்தை காட்டுகின்றது.
சங்கர பாரதி விஜயதே. விஜயதே என்றால் நன்கு விளங்கட்டும். இது ஒரு பிரார்த்தனை. இந்த வாக்கானது, வாக்குனா இந்த நூல் அர்த்தம், இப்படி துக்கப்பட்டிருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட சாதனையை காட்டுகின்ற இந்த நூலானது விஜயதே, வெற்றி கொள்ளட்டும், வாழ்க நல்லான்னு சொல்லுவோமே, அதுதான் சமஸ்கிருதத்தில் விஜயதே. இந்த அரசியல் மீட்டிங்லலாம் அவர் வாழ்க இவர் வாழ்கன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த நூல் வாழ்கன்னு சங்கரர் சொல்கிறார். காரணம் என்ன? இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட சாதனையை காட்டி கொடுக்கின்ற இந்த நூல் வெற்றி அடையட்டும், வெல்க அப்படின்னு அர்த்தம். விஜயதேன்னு சொன்னால் வெல்கன்னு அர்த்தம், சரியான அர்த்தம். வெல்கன்னு என்ன அர்த்தம்? யாரோட இந்த நூல் சண்டை போட போகிறது? வெல்வதற்கு. இந்த நூல் பிரசித்தியாக எல்லோருக்கும் பயன்படட்டும், இந்த நூல் வந்து பயன்படட்டும் அர்த்தம். பிறகு இந்த நூல் இனி ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்கின்றது. அது என்ன? கடைசி சொல் நிர்வாண சந்தாயினி. சந்தாயினி என்றால் கொடுக்கின்றது. நிர்வாண என்றால் விதேக முக்தி. இறந்ததற்கு பிறகு மீண்டும் பிறப்பற்ற நிலையை இந்த அறிவானது கொடுக்கின்றது. அப்படிப்பட்ட அறிவை இந்த நூல் காட்டுகின்றது. இப்போ நிர்வாணம்னா விதேக முக்தி, சந்தாயினா கொடுக்கின்ற. இப்பொழுதே துக்கத்தை நீக்கிறோம், உயிரோடு இருக்கும் பொழுதே இவனுக்கு துயரத்தை நீக்கிவிடும். அதற்கு பிறகு இவனுக்கு என்ன கொடுக்கும்? இறந்ததற்கு பிறகு மீண்டும் அவனுக்கு பிறப்பில்லை, பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கும் என்பதுடன் இந்த நூல் முடிவடைகின்றது. உண்மையில் விவேக சூடாமணியில் 581 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. ஆனால் அதில் சுவாமிஜி அவர்கள் 108 ஸ்லோகத்தை தேர்ந்தெடுத்து அதில் முக்கியமான கருத்துக்கள் விடப்படாமல் ஒரு கோர்வையாக அமைத்து கொடுத்திருந்தார். அதை மட்டும் நாம் இதுவரை பார்த்தோம். இனி இருக்கின்ற நேரத்தில் நாம் என்ன பார்த்தோம் என்று இப்பொழுது சாரத்தை பார்க்கலாம். இதுவரை நாம் என்னென்ன கருத்துக்களை பார்த்தோம் என்று இந்த 108 ஸ்லோகங்களில் நாம் என்னென்ன கருத்துக்களை பார்த்தோம் என்று ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். முதலில் நாம் பார்த்த கருத்து மங்கள ஸ்லோகம். எந்த நூல் ஆரம்பிக்க வேண்டுமென்றாலும் பிரார்த்தனையுடன் தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி பிரார்த்தனை வந்தது. சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம கோச்சரம்னு சொல்லி பிரார்த்தனையுடன் துவங்கியது. இரண்டாவது நாம் பார்த்த தத்துவம் மனித ஜென்மத்தினுடைய மேன்மை, மனுஷ்ய ஜென்ம பிரசம்சா. முதல்ல என்ன சொன்னார்? பிரார்த்தனைக்கு பிறகு இந்த மனித சரீரத்தினுடைய மேன்மையை காட்டினார். இதை நம்ம தெரிஞ்சிட்டாதான் இதை நல்லதற்கு நாம் பயன்படுத்துவோம். ஆகவே இந்த மனித ஜென்மத்தினுடைய மேன்மை இரண்டாவது பேசிய கருத்து. மூன்றாவது நாம் பார்த்த கருத்து ஞானத்தினால்தான் மோட்சம், ஞானத்தில் தான் மோட்சம் கிடைக்கும், கர்மமெல்லாம் மோட்சத்துக்கு தயார் பண்ணும், நம்மைய தூய்மைப்படுத்தும். ஆனால் அந்த கடைசி மோட்சங்கிறது அறிவினால் அடையப்படுவது. அது நம்ம பார்த்த மூன்றாவது கருத்து. நான்காவது கருத்து அதிகாரித்துவம், தகுதிகள். என்னென்ன தகுதிகளெல்லாம் நமக்கு இருக்க வேண்டும் என்பது நாம் பார்த்த நான்காவது கருத்து. அது ஞாபகம் இருக்கோ? சாதன சதுஷ்டய சம்பத்திகின்னு பார்த்தோம். விவேகம், வைராக்கியம், சமதமாதிகள், முமுக்ஷுத்துவம். நல்லா ஒரு சிஷ்யனுக்கு இன்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும், இந்த தகுதியோட விசாரம் செய்தால் உடனடியாக நமக்கு ஞானம் கிடைக்கும் என்ற அந்த தகுதிகளை நான்காவதா பார்த்தோம். ஐந்தாவதாக நம்ம பார்த்த மேஜர் டாபிக் வந்து குரு சிஷ்ய அறிமுகம். குருவையும் சிஷ்யனையும் அறிமுகப்படுத்தினார். அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுதே குருவினுடைய லட்சணம் சிஷ்யனுடைய லட்சணமும் கூறப்பட்டது.
இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் சிஷியனுடைய லட்சணம். குருவினுடைய லட்சணமும் சொல்லப்பட்டது, ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன். நாம் எப்படிப்பட்ட குருவை அடையணும் என்றால், அவருக்கு குரு இருந்திருக்கணும், அவர் முறையாக படிச்சிருக்கணும், பிறகு அந்த ஞானத்தில் அவர் நிலை பெற்றிருக்க வேண்டும். இவர் தான் உத்தமமான குரு. பிறகு சிஷியனுடைய லட்சணமெல்லாம் அதிகாரித்துவத்தில் நம்ம பார்த்தோம். இப்படி குரு சிஷியன் அறிமுகப்படுத்தி அவங்களுடைய டயலாக், அது வந்து அஞ்சாவது டாபிக். ஆறாவது கருத்து சிஷியனுடைய கேள்விகள், சிஷ்ய பிரஷ்னாகா. ஏழு கேள்வி கேட்டான். கோணாம பந்த கதமேஷாகதகன்னு சொல்லி சிஷியனானவன் ஏழு கேள்விகள் கேட்டான். அதெல்லாம் நீங்கள் திரும்பி படித்தா உங்களுக்கு அது புரிந்திருக்கும். ஏழு கேள்விகள் சிஷ்யன் கேட்பது. பிறகு எட்டாவது டாபிக், இந்த ஏழு கேள்விக்கான பதில்கள். அது ஏழு கேள்வி என்னென்னலாம் நம்ம பார்க்க வேண்டாம், காரணம் என்ன, அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏழு கேள்வி, பந்தம் என்றால் என்ன, அது எப்படி வந்தது, எப்படி நிலை பெற்றது, எப்படி மோக்ஷம், அனாத்மானா என்ன, ஆத்மானா என்ன, ரெண்டு பேர்த்துக்குள்ள விவேகம் என்ன, இதெல்லாம் ஏழு கேள்விகள். பிறகு இந்த முழு நூல் ஏழு கேள்விக்கான பதில், அது வந்து எட்டாவது டாபிக். இந்த ஏழு கேள்விக்கான பதில் முடிந்தவுடன் அடுத்தது எட்டாவதாக வருவது ஜீவன் முக்தி வர்ணனம். இவன் வந்து ஜீவன் முக்தியை பற்றி சிஷ்யன் கேட்கவில்லை, இருந்தாலும் குருவாக பதில் சொல்கிறார். சில சமயம் சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்பான், குரு கரெக்டாக அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு, நீ கேட்டதுக்கு தான் நான் சொல்லுவேன், கேட்காததுக்கு சொல்ல மாட்டேன்னு விட்டு விடுவதில்லை. எது தேவையோ அதை இவரே சேர்த்து சொல்லுவார். அப்படி இந்த ஞானத்தை அடைந்தவன் என்ன பலனை அடைகின்றான், அது ரொம்ப முக்கியம். எப்பொழுதெல்லாம் ஜீவன் முக்தியை வர்ணிக்கின்றமோ அப்பொழுதெல்லாம் எதற்காக அந்த வர்ணனைன்னு சொன்னால், இந்த ஞானத்திலையும் அதற்குரிய சாதனையிலையும் நமக்கு உற்சாகம் வர வேண்டும் என்பதற்காக. இந்த வர்ணனையை கேட்டால் நமக்கு ஒரு ஆர்வம் வரும், இப்போ நம்ம இந்த ஞானத்தடையனும் இதுபடி இருக்க வேண்டும்னு சொல்லி. இப்போ ஜீவன் முக்தன்னா உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் எப்படிப்பட்ட மன நிறைவை அடைகின்றான், எப்படி சமமாக இருப்பான் என்ற வர்ணனமெல்லாம் வந்தது. பிறகு இந்த ஜீவன் முக்தி வர்ணனத்திலேயே விதேக முக்தியை பற்றிய விசாரம் வந்தது. விதேக முக்தி, அதுதான் கடைசி சொல், நிர்வாண சந்தாயினின்னு சொல்லி முடித்தாரு, அது விதேக முக்தி. விதேக முக்தி என்றால் என்ன, தேகமில்லை மீண்டும் பிறப்பில்லைங்கிறது தான். அந்த இடத்துல நம்ம விசாரம் பண்ண கருத்து கர்ம தத்துவம். ஒரு ஜீவனுடைய கர்மத்தை நம்ம மூன்றாக பிரித்தோம், பிராரப்த கர்ம, ஆகாமி கர்ம, சஞ்சித கர்மம்னு பிரித்து. இந்த ஞானம் வந்து சஞ்சித கர்மத்தையும் ஆகாமி கர்மத்தையும் நீக்கி விடுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சஞ்சித கர்மம்னா ஏற்கனவே சேர்த்து வச்சது, ஆகாமி கர்மம்னா இப்பொழுது சேர்த்தி கொண்டிருப்பது, இதெல்லாம் ஞானம் நீக்கிடும். இந்த பிராரப்தத்தை மட்டும் ஞானம் விட்டு வச்சிருது. அதனால தான் ஞானத்திற்கு பிறகு ஞானி தொடர்கிறான் அப்படின்னு பார்த்தோம். பிறகு இந்த இடத்துல சங்கரர் இனியொரு கோணத்திலையும் பேசினார். யார் சொன்னால் ஞானிக்கு பிராரப்தம் இருக்குன்னு சொல்லி, ஞானி தன்னுடைய நோக்கில் பார்க்கும்போது அவனுக்கு பிராரப்தமும் கிடையாது தான். காரணம் என்ன, கர்மம் பந்தப்படுத்தணும், இவனுக்கு பந்தப்படுத்தலை. ஆகவே தன்னுடைய நோக்கில் ஞானிக்கு பிராரப்தமும் இல்லை. பிறகு பிராரப்தம் இருக்குதுங்கிறது யார்னா, உலக மக்களுக்காக இந்த பதிலை உபனிஷத் சொல்கிறது, சாஸ்திரம் பேசுதுன்னு சொல்கிறார். என்ன, கர்மம் இருந்தால் தான் இவன் உயிரோடு இருக்கணும், இவனுக்கு கர்மம் இல்லைன்னா எப்படி நடமாடிட்டு இருக்கான்னா, சரி பிராரப்தம்னு வச்சுக்குவோம்னு பாஹ்ய திருஷ்டியா மற்றவர்களுடைய அடிப்படையில் பிராரப்தம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. இது எட்டாவது டாபிக். ஒன்பதாவது கடைசி டாபிக் முடிவுரை என்று நாம் எடுத்து கொள்ளலாம். கன்க்ளூஷன், என்ன முடிவுரை என்றால், சிஷ்யன் தன்னுடைய மனநிலையை சொல்வது, அதெல்லாம் முடிவுரையில் வர்றது. எல்லாம் கேட்டதுக்கப்புறம் சிஷ்யன் மனமகிழ்ந்து, நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கேன், இந்த ஞானம் என்னை மாற்றி விட்டது. நம்மெல்லாம் சாதாரணமாக சொல்கிறோம் அல்லவா, அவன் மாறாமல் அப்படியே இருக்கான்னு சொல்லி,
அப்படி இல்லை, இந்த அறிவு நம்மை மாற்றிவிடும். உண்மையில் சிந்திச்சு பார்த்தா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் மாறுவதற்கு காரணம் நாம் அடைந்த புதிய அறிவு. அறிவு தான் நம்மை மாற்றும். ஒருவரோட பழகிட்டே இருக்கோம், திடீர்னு அவர் மேலே விருப்பமெல்லாம் போயிடுது, மாறிடுறோம். காரணம் என்னென்னா அவரை பற்றி புதுசாக ஒன்று தெரிஞ்சிருப்போம். யாரோ ஒருத்தர் அவரை பற்றி புதுசாக ஒன்று சொல்லியிருப்பார்கள், உடனே நம்ம அவர் மேலே இருந்த தவறான எண்ணம் போய் நல்ல எண்ணம் வரலாம், அல்லது நல்ல எண்ணம் போய் தவறான எண்ணம் வரலாம். அவர் இடத்தில் நமக்கு வர்ற முழு மாற்றமும் நமக்கே தெரியாமல் நடந்துட்டுருக்கு. எதன் அடிப்படையில்? நமக்கு கிடைச்ச அறிவின் அடிப்படையில். அதனால் அண்டர்லைன் பண்ண வேண்டிய கருத்து என்ன தெரியுமோ, நமக்குள்ள வர்ற மாற்றம் நமக்கு வந்த அறிவினுடைய விளைவு. நமக்கு தெரியுதோ தெரியலையோ அறிவினுடைய விளைவில் தான் நம்ம மாறிட்டே வருவோம். இந்த சிஷ்யன் சொல்கிறான், உங்களுடைய உபதேசத்தினால் அந்த அறிவினால் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என்ன மாற்றம்னா, எனக்கு நானே ராஜாவாக இருப்பது, கிருத்த கிருத்தியக தன்யக, இப்படிப்பட்ட நிலையெல்லாம் எனக்கு வந்தது என்று அறிவினால் தான் மாறியதை மகிழ்ச்சியாக வெளிப்படுத்துகின்றான். பிறகு குருவானவர் என்ன சொல்கிறார், நீ வந்து உனக்குள்ளேயே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு எஞ்சிய காலத்தை நீ கழிப்பாயாகனு சொல்கிறார். இப்படி குரு சிஷ்யன் முடிஞ்ச உடனே இந்த நூலாசிரியர் வந்து இந்த நூல் முமுக்ஷுக்களுக்காக எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது என்று கூறி, இப்படி துயரப்பட்டவர்களுக்கு அத்வைத பிரம்ம ஞானத்தை இந்த நூல் கொடுக்கின்றது, பிறகு இறந்ததற்கு பிறகு பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறார்கள் என்று கூறி சங்கர பாரதி விஜயதே அப்படின்னு கடைசியாக சொன்னார். இந்த மோட்சத்தை கொடுக்கின்ற நூல் நன்கு விளங்கட்டும் என்று முடித்தார். இத்துடன் நாம் முடித்து கொள்ளலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.